வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப எளிமையான உடலுக்கு பல விதத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவு தான். என்னன்னு பார்த்துடலாமா? இதை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு என்னென்ன? இது தெரியுதா? நம்ம எளிமையாக சாப்பிடக்கூடிய பழைய இதுன்னு சொல்கிற தண்ணி சாதம் தான். இதை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பு குளிர்ச்சி ஏற்படுது, மேலே அல்சர்லேருந்து காப்பாற்றுது, உடல் வெப்பமும் தனியும். மிகவும் எளிமையான உணவு. இதை செய்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மி, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதை ராத்திரியே செஞ்சு மீறுற சாதத்தில் தண்ணி ஊற்றி வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடியே அரிஞ்சு போட்டு மோர் ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. காத்தால் இங்கே இட்லி தோசைன்னு நம்ம கண்ணா பின்னான் சாப்பிட்டு பழக்கி வச்சுருக்குறோம். அதெல்லாம் விட இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உடம்பில் நல்ல மாற்றம் தெரியும். அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது இதை எடுத்துக்குங்க. குழந்தைங்களுக்கும் இதை பழக்குங்க, அல்சரும் போகும். இது சாப்பிட சாப்பிட அல்சர் குறையும். இதை நல்ல குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க, அவங்களும் இதை சாப்பிட்டு பழகட்டும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட உணவு இருக்குங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அந்த நாள்லெல்லாம் நீங்கள் சினிமா பார்த்து போவீங்க, விவசாயி எல்லாம் வந்து வயலில் வேலை செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இதோட தண்ணியை எடுத்து நீராகாரம் இதை எடுத்து குடிச்சிட்டு போவாங்க. ஒரு சொம்பு நிறையா குடிச்சிட்டு போவாங்க. வயலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு 11 மணிக்காக வந்து வயல் நிழலில் உட்காந்து மர நிழலில் உட்காந்து இதை சாப்பிடுவாங்க. இது கூட பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு கடிச்சிட்டு சாப்பிடுவோம். அதை பார்ப்போம், நமக்கே ஆசையாக இருக்கும். அதுபோல் இப்போ நாமளும் இது, ஆனால் இந்த காலத்தில் விவசாயிகளே வந்து இட்லி கொண்டா தோசை கொண்டான்னு தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எளிய இனிய உணவை நம்ம எடுத்துக்கலாம். இதோட இந்த மாதிரி முதல் நாள் மீந்த குழம்பு சாம்பார், இந்த மாதிரி கொத்தரங்காய் வத்தல் பாருங்கள், இதை மாதிரி வச்சு இல்லை வத்தல் வடகம் எது வேணுனாலும் உங்கள் இஷ்டப்படி எதை வேணுனாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதற்கப்புறம் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். இதில் என்ன விதமான சத்துக்கள் இருக்குங்கிறத கூட நாம் வந்து ஃபாரின்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து நமக்கு சொல்லி தான் நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்குது. இந்த உணவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.